தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சியில் தமிழ்நாடு பெட்ரோலிய வணிகர்கள் சங்கமும் புதிய கட்டுப்பாட்டை அறிவித்துள்ளது. அதன்படி தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து பெட்ரோல் நிலையங்களுக்கும் பெட்ரோல் டீசல் நிரப்ப வருபவர்கள் கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும். அப்படி அணிந்திராத பட்சத்தில் அவர்களுக்கு பெட்ரோல் வழங்கப்படாது என்றும் இந்த கட்டுப்பாடு நாளை முதல் அமலுக்கு வருகிறது என்றும் வணிகர் சங்கம் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் இரவு நேர கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து புதுவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பிறப்பித்திருக்கும் புதிய உத்தரவில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் புதுச்சேரியில் அதிக அளவில் மக்கள் கூட திருவிழாக்கள் நடத்த தடை விதிக்கப்படுகிறது என்று கூறியுள்ளார். மேலும் இரவு 12 மணி முதல் காலை 5 மணி வரை கொரோனாவை தடுக்க கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதன்படி ஆட்டோ மற்றும் வாடகை காரில் 2 பேர் மட்டுமே பயணிக்க வேண்டும். அனைத்து நிகழ்ச்சிகளிலும் குறைந்த அளவிலான நபர்களே பங்கேற்க வேண்டும். கோவில்களில் 8 மணி வரை மட்டுமே பக்தர்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும். பேருந்துகளில் அதிக அளவிலான பயணிகள் அனுமதிக்கக்கூடாது என்றும் ஆளுநர் கூறியுள்ளார். மேலும் முகக்கவசம் அணியாமல் பொதுவிடங்களுக்கு வருவோருக்கு ரூபாய் 100 அபராதம் விதிக்கவும் ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். தஞ்சாவூர் பெரிய கோவில் சித்திரை பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று காலை தொடங்கியது. முன்னதாக பஞ்சமூர்த்தி சுவாமிகள் புறப்பாடு நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. கொரோனா தொற்று பரவல் 2வது அலை வீசுவதால் நாளை முதல் கோவில் விழாக்களுக்கு அரசு தடை விதித்துள்ளது என்றாலும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு கோவிலுக்குள் புறப்பாடு உள்ளிட்ட வைபவங்களை மேற்கொள்ள கோவில் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. எனினும் இம்மாதம் 23ஆம் தேதி நடத்தப்படுவதாக இருந்த தேரோட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கிற்கு பிறகு ஏற்ற இறக்கங்களுடன் விற்பனையாகி வந்த தங்கத்தின் விலை இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 176 ரூபாய் உயர்ந்து 35,096, கிராமிற்கு 22 ரூபாய் உயர்ந்து 4,387 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கர்நாடக மாநில அரசு போக்குவரத்துத்துறை ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் ஊழியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊதிய குழுவின் பரிந்துரையை ஏற்று ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 2 நாட்களாக மாநிலம் தழுவிய கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டம் இன்றும் தொடர்கிறது. இதன் காரணமாக மாநிலத்தில் அரசு பேருந்து சேவைகள் முடங்கியதால் பிற மாநிலங்களில் இருந்து கர்நாடகா செல்லும் பயணிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் தமிழகத்திலிருந்து பெங்களூரு உள்ளிட்ட கர்நாடக மாநில பகுதிகளுக்கு தமிழக அரசு போக்குவரத்துத்துறை சார்பில் கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடலின் வெப்பத்தை தணிக்கும் இளநீர் விற்பனை சூடுபிடிக்க தொடங்கியுள்ளதால் இளநீர் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சத்தியமங்கலம் பகுதியில் காலை 7 மணி முதலே வெப்பம் தலையை சுடுகிறது. வெயிலின் தாக்கம் முன்பகலிலேயே அதிகரித்திருப்பதால் தாகத்தை தணிக்க சாலையோர இளநீர் கடைகளில் இளநீர் பருகும் கூட்டம் அதிகரித்து வருகிறது. இதுகுறித்து இளநீர் வியாபாரிகள் கருத்து தெரிவிக்கையில், தாளவாடி, கடம்பூர், சத்தியமங்கலம் சுற்று வட்டார தோட்டங்களில் இருந்து தினமும் 2,000 மேற்பட்ட இளநீரை வாங்கி விற்பதால் 1,000 ரூபாய் வரை வருவாய் கிடைப்பதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். வேலூர் கொணவட்டத்தில் உள்ள ரோஷா மசூதிக்கு சொந்தமான சுமார் 12 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிக்க முயன்றதாக வாணியப்பாடி தொகுதி எம்எல்ஏவும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சருமான நிலோஃபர் கபில் மீது வேலூர் வடக்கு காவல் நிலையத்தில் மசூதி நிர்வாகிகள் புகார் அளித்துள்ளனர். அமைச்சர் நிலோஃபர் கபிலுடன் வந்த ஆட்கள் நிலத்தை டேப் வைத்து அளந்ததை அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மசூதி நிர்வாகிகள் தட்டி கேட்டபோது இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளதாகவும் புகார் அளித்துள்ளனர். இது தொடர்பாக அமைச்சர் நிலோஃபர் கபில் கூறுகையில், கொணவட்டம் பகுதியில் உள்ள வக்போர்டுக்கு சொந்தமான நிலத்தை நான் ஆக்கிரமிப்பதாக எழுந்த புகாரில் உண்மை இல்லை என்றும், வக்போர்டு இந்த இடத்தை நிர்வகித்து வந்தவர்கள் அதை குறைவான தொகைக்கு உள்குத்தகைக்கு விட்டதால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு நிலம் மீட்கப்பட்டு தற்போது வக்போர்டின் நேரடி பராமரிப்பில் நிலம் உள்ளது என்றும் நிலோஃபர் கபில் தெரிவித்துள்ளார்.
காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்த திருமூங்கூடல் மேம்பாலம் அருகே விவசாய நிலங்களுக்கு செல்லும் மின் ஒயர்கள் மீது கண்டெய்னர் லாரி உரசியதில் 6 மேற்பட்ட மின்கம்பம் சேதமடைந்துள்ளது. அரியானா மாநிலத்தைச் சேர்ந்த கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் அக்பர் இவர் கண்டெய்னர் லாரியில் டிராக்டர்கள் ஏற்றிக் கொண்டு வாலாஜாபாத் ரயில் நிலையத்தில் இறக்குவதற்கு லாரியை ஓட்டி வந்துள்ளார். இவருக்கு இடம் தெரியாததால் வாலாஜாபாத் தாண்டி திருமுக்கூடல் அருகே லாரி எடுத்து வந்துள்ளார். இதனிடையே இடம் மாறி வந்ததை அறிந்து கண்டெய்னர் லாரியை திருப்புவதற்காக முற்பட்டுள்ளார். அப்போது விவசாய நிலங்களுக்கு செல்லும் மின் ஒயர்கள் மீது கண்டெய்னர் லாரி உரசியதில் மின் ஒயர்கள் அறுந்து 6 மேற்பட்ட மின்கம்பங்கள் முறிந்து விழுந்தது. இதுகுறித்து கிராம மக்கள் மின் நிலைய அதிகாரிகளுக்கு உடனே தகவல் கொடுத்தனர். இதையடுத்து மின் அதிகாரிகள் அப்பகுதியில் உடனடியாக மின்சாரத்தை துண்டித்து வாகனத்தை ஓட்டி வந்த டிரைவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் பவானிசாகர் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை யானை கடந்த சில நாட்களாக பவானிசாகர் அணையின் கரைப்பகுதியில் தண்ணீர் குடிப்பதற்காக தினமும் வருவதோடு அணையின் கரையோரம் முகாமிட்டு கரையில் உள்ள புற்களை தன் தும்பிக் கையால் பறித்து தின்றபடி நீண்ட நேரம் சுற்றித் திரிகிறது. பகல் நேரங்களில் ஒற்றை யானை சுற்றித் திரிவதால் அப்பகுதியில் பணியில் ஈடுபட்டுள்ள பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர். மேலும் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகளை மேய்ப்போர் ஒற்றை யானையைக் கண்டு அஞ்சி வருகின்றனர். எனவே அணையின் கரைப்பகுதியில் சுற்றித் திரியும் ஒற்றை யானையை அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்டியடிக்க வேண்டுமென பொதுப்பணித்துறை ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே பேரையூர் சாமிப்பட்டி கள்ளிக்குளம் இளந்தகுளம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் மானாவரி பயிராக பருத்தி பயிரிட்டு சாகுபடி ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு இறுதியில் பெய்த தொடர் பருவ மழையினால் கண்மாய்க்குளம் ஊரணிகள் முழு கொள்ளளவை எட்டியது. இதையடுத்து கண்மாயில் கிடைக்கும் மழைநீரை பயன்படுத்தி பருத்தி சாகுபடியில் ஈடுபட்ட விவசாயிகளுக்கு தற்போது பருத்தி நல்ல மகசூல் தந்துள்ளது. தற்போது 1 கிலோ பருத்தி 60 ரூபாய்க்கு மேல் விற்பனையாகி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திண்டுக்கல் அருகே உள்ள புகையிலைப்பட்டி கிராமத்தில் உள்ள குளம் கடந்த பல ஆண்டுகளாக வறண்டு கிடந்த நிலையில் கடந்த ஆண்டு பெய்த மழை காரணமாக தண்ணீர் நிரம்பியது. இதையடுத்து அப்பகுதி மக்கள் சுமார் 10,000 மதிப்புள்ள மீன் குஞ்சுகளை வாங்கிவிட்டனர். மீன்கள் நன்கு வளர்ந்த நிலையில் தண்ணீர் வற்றியதால் இன்று ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்ட மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. பறந்து விரிந்த இந்த கண்மாயில் முழங்கால் அளவிற்கு மட்டுமே தண்ணீர் இருந்தது. கண்மாய்க்கரையில் சுற்றி திரண்டிருந்த நூற்றுக்கணக்கான மக்களும் ஒரே நேரத்தில் கண்மாய்க்குள் இறங்கி தாங்கள் கொண்டு வந்திருந்த வலையால் மீன்களை பிடித்தனர். கட்லா, ரோகு, விரால், ஐரை என சிறு மீன்கள் முதல் 1 கிலோ எடை உள்ள மீன்கள் வரை பிடிபட்டன. கிடைத்த மீன்களை மகிழ்ச்சியுடன் கிராம மக்கள் தங்கள் வீடுகளுக்கு எடுத்துச் சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நிறைய கலர் வர ஜாதியாவது உத்து பாக்குறாங்க. நாம குடுக்கிறதுதான் ரெயின்போக்கு. ரெயின்போன்றது நம்மளோட இமேஜினேஷன். நார்மலா எல்லாரும் சொல்ற கலர் ரெட், பிங்க், எல்லோ, ப்ளூ. இல்ல கன்ஃபார்மா பார்க்க முடியாது யாராலையும். எல்லோ, ரெட், ப்ளூ, பிங்க் அந்த மாதிரி 12 கலர் வரும். ஒரு 10-15 அது பிளாக் மட்டும் இருக்காது. எல்லா கலர் இருக்கும். எல்லா கலர் ஆனா இதெல்லாம் நியூஸ் போடாதீங்க. 7 கலர்ஸ் இருக்கும். வயலட்டு அதுக்கப்புறம் நிறைய கலர் இருக்கும். வயலட், இண்டிகோ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். நாங்கள் விப்ஜியார் வந்து வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். 7 அது வந்து விப்கையார்.
வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையம் அம்மா மினி கிளினிக் உள்ளிட்ட இடங்களில் கொரோனா தடுப்பூசி போடுவதால் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வந்து கொரோனா தடுப்பூசி போட்டு செல்கின்றனர். இதுகுறித்து மருத்துவ அலுவலர் செல்வியிடம் கேட்டபோது தற்போது பொதுமக்கள் ஆர்வத்துடன் வந்து கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்வதாகவும் மேலும் அதிக ஊழியர்கள் பணிபுரியும் இடங்களான நூற்பாலை, இசைத்தறி கூடம் உள்ளிட்ட இடங்களுக்கு நேரில் சென்று தடுப்பூசி போடப்படுவதாக தெரிவித்தார். தூத்துக்குடியில் திருச்செந்தூர் மெயின் ரோட்டில் சத்யா நகர் பாலம் அருகே மோட்டார் பைக்கில் சென்ற இரு இளைஞர்கள் எதிர்பாராத விதமாக பைக் சாலையோரத்தில் இருந்த மின்கம்பத்தில் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் அந்த இரண்டு பேரும் படுகாயமடைந்து ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் சம்பவத்தை கண்டு உடனடியாக காயமடைந்த இரண்டு பேரையும் தனது காரிலேயே ஏற்றி தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தார். அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்க டாக்டர்களுக்கு அறிவுறுத்தினார். மாவட்ட ஆட்சியரின் மனித நேயத்தை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் காயமடைந்தவர்கள் முக்காணியைச் சேர்ந்த சிவசக்தி மற்றும் அவரது நண்பர் என தெரிய வந்தது. தூத்துக்குடி மறை மாவட்டம் தூ சவேரியார்புரம் பங்கில் தூய சவேரியாரின் 515வது பிறந்த நாளை முன்னிட்டு சவேரியார் ஆலயத்தில் இரட்டை கோபுரம் திறப்பு விழா மற்றும் அசன விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மறை மாவட்ட ஆயர் ஸ்டீபன் அந்தோனி மற்றும் மறைவிட்ட முதன்மை குரு ரேலிங்டன் மண்ணின் மைந்தர்கள் அருட்தந்தை ஸ்டாலின், அருட்தந்தை ஜஸ்டின், அருட்தந்தை கிங்ஸ்டன், அருட்தந்தை வினித் ராஜா, பங்குத்தந்தை சேசு நசேரன் மற்றும் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், ஊர் நிர்வாகிகள் அனைவரும், அன்பியங்கள் மற்றும் இறைமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். மேலும் ஆயர் ஸ்டீபன் அந்தோனி அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. முதலில் இரட்டை கோபுரம் திறப்பு விழாவும் அதன் பின்பு ஆடம்பர பாடல் திருப்பலியும் அதன் பின்பு ஊர் ஆசனமும் நடைபெற்றது. இந்த நிகழ்வை பங்குத்தந்தை சேசு நசேரன், ஊர் நிர்வாகிகள், பங்கு இறைமக்கள் இணைந்து செய்திருந்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த மேலப்பாளையூர் கிராமத்தில் வசித்து வந்த சில்லியம்மன் கோவில் நிர்வாகி தவலிங்க செல்வராயர் அடையாளம் தெரியாதவர்களால் அடித்துக் கொள்ளப்பட்டுள்ளார். இவர் நேற்று இரவு வீட்டிலிருந்து தொலைபேசி அழைப்பு வந்ததால் வீட்டை விட்டு சென்றவர் வீடு திரும்பவில்லை. இந்த நிலையில் அருகே உள்ள விவசாய நிலத்தில் மர்மமான முறையில் உடல் காயத்துடன் கொல்லப்பட்டு கிடந்தது கண்டெடுக்கப்பட்டது. இதையடுத்து கருவேப்பிலங்குறிச்சி போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற பன்னாரியம்மன் கோவில் குண்டம் திருவிழா மார்ச் 15 பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. கோவிலில் பக்தர்கள் காணிக்கை செலுத்துவதற்கு வசதியாக 20 நிரந்தர உண்டியல்களும் 6 தற்காலிக உண்டியல்களும் வைக்கப்பட்டுள்ளன. தற்போது கோவில் இணை ஆணையர் சபர்மதி தலைமையில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டதில் மொத்தம் 85,20,035 ரூபாயும் 511 கிராம் தங்கம், 933 கிராம் வெள்ளிப்பொருட்கள் கிடைத்துள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதியிலிருந்து ஐஸ் கட்டிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற வாகனம் காஞ்சிபுரம் நோக்கி செல்லும்போது பொன்னேரியை அடுத்த காவல்பட்டியில் சாலையின் குறுக்கே ஆடு ஒன்றுக்காக வாகன ஓட்டுநர் வாகனத்தை திருப்ப முயன்றார். அப்போது நிலை தடுமாறிய வாகனம் சாலையின் பக்கவாட்டில் தலைகீழாக கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் பழவேற்காடு பகுதியைச் சேர்ந்த தொழிலாளி அக்ரம் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரது சகோதரர் அக்பர் மற்றும் ஓட்டுநர் லோகநாதன் ஆகியோர் படுகாயமடைந்தனர். ஐஸ் கட்டிகளை ஏற்றி இறக்கும் வேலைக்காக சென்ற போது ஏற்பட்ட விபத்தில் தம்பி அக்பரின் கண் முன்னே அண்ணன் அக்ரம் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஏரிச்சாலையில் தமிழ்நாடு படகு குழாம் அருகே நகராட்சி வாகன நிறுத்தம் உள்ளது. இந்த வாகன நிறுத்தத்தில் நிறுத்தப்படும் சுற்றுலா பயணிகள் வாகனத்திற்கு கட்டணம் பெற ஏலத்தின் அடிப்படையில் நகராட்சி ஒப்பந்தக்காரர்கள் உள்ளனர். அனுமதி கொடுக்கப்பட்ட வாகன நிறுத்தத்தில் நிற்கும் வாகனங்களுக்கு மட்டும்
கட்டணம் வசூல் செய்யாமல் ஏரி சுற்றுச்சாலையில் நிற்கும் சுற்றுலா பயணிகளையும் தேடிச் சென்று அவர்களிடம் பேசி ஏமாற்றி கட்டணம் வசூல் செய்வதாக புகார் எழுந்துள்ளது. இவ்வாறு முறைகேட்டில் ஈடுபடும் நபர்களால் கொடைக்கானல் என்றாலே அவப்பெயர் உள்ளது. இதனை மாவட்ட நிர்வாகம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு முறைகேடாக வசூல் செய்யும் ஒப்பந்தக்காரர்களின் ஒப்பந்தத்தை ரத்து செய்யவும் ஏரிச்சாலையில் நிறுத்தப்படும் வாகனங்களுக்கு கட்டணம் இல்லை என்ற அறிவிப்பு பலகை வைக்கவும் நகராட்சி முன்வர வேண்டுமென்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழக கர்நாடக மாநில எல்லையில் பெங்களூரு புறநகர் மாவட்டம் சர்ஜாபுரம் அருகே கோணிக்கட்டாபுரா கிராமத்தைச் சேர்ந்தவர் ராகுல். ராகுலுக்கும் கோணிக்கட்டாபுராவைச் சேர்ந்த ரேகா என்பவருக்கும் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு பழக்கம் ஏற்பட்டு காதலாக மாறியது. இருவரும் பல்வேறு இடங்களுக்கு சென்று தங்களது காதலை வளர்த்து வந்தனர். இந்த நிலையில் இவர்களின் காதல் விவகாரம் இரு குடும்பத்தினருக்கும் தெரிய வந்தது. இதனால் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு ரேகா வீட்டை விட்டு வெளியேறினார். பின்னர் ராகுலும் ரேகாவும் ஒரு கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டு வெளியூருக்கு சென்று விட்டனர். இதுபற்றி அறிந்த ரேகாவின் குடும்பத்தினர் ஆத்திரமடைந்து ராகுலின் வீட்டிற்கு சென்று ரேகாவின் குடும்பத்தினர் அவரது வீட்டின் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளனர். சம்பவம் குறித்து சர்ஜாபுரா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் அடுத்த அவலூர் ஊராட்சியில் 2000-க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த ஊராட்சியில் விவசாயம் பிரதான தொழிலாக உள்ளது. இங்கு 500 ஏக்கர் அளவில் நெல் பயிரிட்டு அறுவடைக்கு தயாராக உள்ளது. சில விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை 20 நாட்களுக்கும் மேலாக நெற்களத்தில் குவியல் குவியலாக கொட்டி வைத்துள்ளனர். இங்கு கடந்த 6 ஆண்டுகளுக்கும் மேலாக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் தொடர்ந்து இயங்கி வந்துள்ளது. தற்போது வரை இங்கு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்காததால் விவசாயிகள் சிலர் வியாபாரிகளிடம் மிகவும் குறைந்த விலைக்கு நஷ்டத்திற்கு நெல்களை விற்க வேண்டிய சூழ்நிலை உள்ளதாக கூறுகின்றனர். மேலும் வெப்பச்சலனம் காரணமாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை அறிக்கை தெரிவித்துள்ளது. அப்படி மழை பெய்தால் இங்கு நெற்களத்தில் கொட்டப்பட்டுள்ள நெல்கள் முழுவதும் நனைந்து பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் பல முறை கோரிக்கை வைத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கிராம மக்கள் புகார் கூறுகின்றனர்.